எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் வந்து அடுத்து பார்க்க போகிறது சோமாசு. சோமாசு வந்து தேவையான பொருள் வந்து மைதா மாவு, மேமாவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு அளவு இந்த கப்பில் கால் கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். இதே அளவில் நான் ரவா எடுத்துக்க போகிறேன். அதே அளவில் சுகர் எடுத்துக்குங்க. உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான அளவு நீங்கள் சுகர் போட்டுக்குங்க. ஏலக்காய் பொடி. இப்போ நம்ம இந்த ரவா தேங்காய் எல்லாத்தையும் வறுத்துடணும். இந்த மேமாவை பிசைஞ்சிக்கணும். இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் ஒரு பிஞ்சு உப்பு போட்டு இந்த மாவை வந்து நான் எதுவுமே கலக்கல, ஒரு பிஞ்சு உப்பு போட்டு நான் வந்து இதில் பிசைஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாவை வந்து நீங்கள் நம்ம வழக்கமாக பிசைகிற பரோட்டா சப்பாத்தி அந்தமாரி இல்லாமல் கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கிங்க. ஏன்னா சோமாசு சுடும்போது நல்லா மேலே ஸ்கிரிப்பாக இருக்கும். நீங்கள் நல்ல டைட்டாக எவ்வளோ டைட்டாக முடியுமோ, தண்ணியை கம்மி பண்ணிவிட்டு டைட்டாக எவ்வளோ பிசைய முடியுமோ அவ்வளோ டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா எண்ணெயை சேர்த்து. இது ஒரு சோமாஸ் வந்து ஒரு 10-20 நாளைக்கு அந்த ஸ்கிரிப்ட்னஸோடு அப்படியே இருக்கும், உங்களுக்கு நமுத்து போகாது. அது மட்டும்தான் இது. இந்தமாரி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கிங்க. இதுதான் இதுக்கு பார்த்தோம். அடுத்து நம்ம ரவாவையும் தேங்காயையும் வறுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் போட்டுக்குங்க. வாசனையாக இருக்கும். அதில் இந்த ரவாயை கொட்டி வறுத்துக்கலாம். ரவா கொஞ்சம் வறுபட்ட உடனே நாம் வந்து தேங்காயை கொட்டி வறுத்துக்கலாம். இந்த ரவா கொஞ்சம் வறுபட்டுட்டோம். பாதி வறுபட்டதுக்கு அப்புறம் இதுலேயே இந்த தேங்காயும் கொட்டி வறுத்துக்கலாம். அப்போ தான் ரெண்டும் ஈக்குவலாக நல்லா உதிரி உதிரியாக வறுக்கணும். இப்போ இது பாதி வறுபட்டுடுச்சு. இப்போ இந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். நம்ம சிம்மிலே வச்சு வறுத்துக்குங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. சிம்மிலே வச்சு நிதானமாக வறுத்துக்குங்க. இந்தமாரி நல்லா செவக்க வறுத்துக்குங்க. ஏன்னா இது ஒரு 10 நாள் இருந்தாலும் உள்ளே இருக்கிற பூரணம் கெட்டு போகாது. இதில் ஃப்ளேவர் நல்லா வரும். நம்ம ஊற்றியிருக்கிற நெய்யும் இந்த தேங்காய் எண்ணெய் வதங்கிறதும் சேர்த்து இந்த ஃப்ளேவர் வரும். அதுதான் இதுக்கு அளவு. இந்தமாரி செவக்க நிதானமாக வச்சு வறுத்துட்டிங்கன்னா இது ஒரு 10 நாள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இது ஆறுனதுக்கு அப்புறம் இதில் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். இது இப்போ இது அவ்வளோதான். இது முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் வேலை முடிகிற மாதிரி நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பலவை இருந்ததுன்னா எடுத்துக்குங்க. காய் கட் பண்ணுற பலவை வீட்டில் நீங்கள் பெருசாக வச்சுருந்தீங்கன்னாக்கா எடுத்துக்குங்க. இல்லைனாக்கா பெரிய ஷீட், நல்ல சுத்தமான ஷீட்டு, பாலித்தீன் ஷீட்டு இருந்ததுனாக்கா, ஏதாவது காய வைக்க வச்சுருப்பீங்கல்ல அந்தமாரி ஷீட்டு இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்குங்க. எடுத்துட்டு அது ஃபுல்லாக பெரிய சப்பாத்தியாக போட்டுருங்க. இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி பெரிய பலவை இருந்தால் இந்தமாரி பெரிய அப்பளமாக விரிச்சிக்கிங்க. விரிச்சிட்டு இந்தமாரி வரும்பு ஷார்ப்பாக உள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் எந்த அளவுக்கு இதில் எடுக்க முடியுமோ அப்பளத்தை இந்தமாரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்குங்க. இது இதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து ஒரே அளவாக வரும், வேலையும் ஈஸி. இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா செய்கிறவங்களாக இருந்தால் ஈஸியாக செஞ்சிடலாம். அளவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். சின்னது பெருசு அந்தமாரிலாம் இல்லாமல் ஒரே யூனிஃபார்மாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்கும். யாராவது இன்னொருத்தர் இருந்தாங்கன்னா உங்களுக்கு பூர்ணம் வச்சு கொடுத்தா டக்கு டக்குன்னு செஞ்சிடலாம். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நல்லா நுணுக்கி பவுடராக தேவையான அளவு ஏலக்காய் சேர்த்துக்குங்க. இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் ஜீனி சேர்க்கணும். உங்களுக்கு சுகர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள்
பொருள் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் பவுடர் சுகரும் சேர்த்துக்கலாம். இது நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனால எண்ணெயில் வந்து இது மெல்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இப்படியே சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதான் இதுதான் இதுதான் இது உள்ளே வைக்கிற பூரணம். வச்சுக்கிங்க பூர்ணத்தை, எவ்வளோ கொள்ளுதோ அவ்வளோ வச்சுங்க. இதுக்கு பூர்ணம் நிறைய வச்சா நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது, இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் இருக்கும். நிறைய வச்சு இந்தமாரி மூடிக்கிங்க. இந்தமாரி நல்லா ஒரு விரலால் அப்படி மூடிக்கிட்டு, இந்தமாரி ஸ்போக் ஸ்பூன் இருந்ததுன்னா உங்களுக்கு டிசைன் வேணும்னா இப்படி வச்சு இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்தமாரி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒரு மெத்தடு. உங்கள்கிட்ட சப்போஸ் இந்த அச்சு இருந்ததுனாக்கா இந்த அச்சியில் இப்படி போட்டுட்டு இதில் ஒரு சைடு பூரணம் வச்சுக்கிங்க. ஒரு சைடு பூரணம் வச்சு இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா இப்படி எடுத்துக்கங்க. இந்தமாரி எடுத்துக்கிட்டு வெளியில் எடுத்துகிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கிங்க, இது நல்லா ப்ரெஸ் ஆகிருக்கான்னு. செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் மாவில் எண்ணெயில் வந்து பிரியக்கூடாது. எண்ணெயில் பிரியாமல் இருந்தால் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வச்சு செக் பண்ணணும். அப்புறமா இந்த மாவை அப்படி எடுத்துக்கணும். இது அச்சு வச்சுருக்கிறவங்க இந்தமாரி செஞ்சுக்கிங்க, அச்சு இல்லாதவங்க இந்தமாரி செஞ்சுக்கிங்க. இந்தமாரி செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். அழகாக வந்திருக்கு பாருங்கள், அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த ரெடி பண்ண சோமாசெல்லாம் இதில் போட்டுடலாம். வேகட்டும், அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பொரிச்சாச்சு, இதை எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் இந்தமாரி எடுத்துருங்க. நீங்கள் மாவை டைட்டாக புழிஞ்சிங்கனாக்கா, இது சாரி, மாவை டைட்டாக பிசைஞ்சிங்கனாக்கா இந்தமாரி ஸ்கிரிப்பாக வரும். இதுதான் ஸ்டேஜி. சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் சோமாசு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரைபவளி பலகாரத்தில் எடுத்து நாம் பார்க்க போகிறது முறுக்கு. முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். முறுக்குக்கு வந்து ஒரு படி அரிசிக்கு கால் படி உளுந்து அப்படிங்கிறது கணக்கு பேசிக்காக. ஒரு படி அரிசி பச்சை அரிசியை கழுவி காய போட்டு நல்லா வெயிலில் அதை வந்து உளுந்து காப்படி உளுந்தை வந்து பொன்னிறமாக கருக விட்டுறாமல் பொன்னிறமாக இளந்தீயில் வறுத்து ரெண்டையும் ஒன்றா கொடுத்து மிஷினில் அரைச்சிக்கிட்டோம்னாக்கா அதான் முறுக்கு மாவு, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு கொஞ்சமாக செஞ்சு காட்டுறதுனால வீட்லேயே நான் எப்படி பண்ணலாங்கிறத காட்டுறேன். அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வீட்லேயே வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன் உளுத்த மாவு. இந்த ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு ரெண்டு இல்லைன்னா மூணு ஸ்பூன் அளவு நீங்கள் உளுத்த மாவு சேர்த்துக்குங்க. இது போதும், அதுதான் அளவு. இப்போது இதுக்கு தேவையான பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. பெருங்காயம், எள்ளு சேர்த்துக்குங்க. எள்ளு பிடிக்கிறவங்க எள்ளு சேர்த்துக்குங்க. ஜீரகம் பிடிக்கிறவங்க ஜீரகம் சேர்த்துக்குங்க. ஆனால் இந்த முறுக்குக்கு எள்ளு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு, இப்போ நம்ம மாவை பிசைஞ்சிடலாம். இதில்
லெவல்ல கையில ஒட்டாத அளவுக்கு இந்த லெவல்ல பிசைஞ்சிக்கங்க முறுக்கு மாவு இங்க பாருங்க இப்போ இத நம்ம இந்த குழல்ல இந்த சீனி எடுத்துக்கேன் இந்த குழல்ல நம்ம போட்டுக்கலாம் இது மாதிரி வெச்சி ஒரு சாரணையில இந்த மாதிரி புழிஞ்சிக்கங்க एन का पाटल सल सल अडंगी ना वंदरचल इंतल पर सूपर इतमी और पलवा शीटलो पुलिकटीना इतमी पारें इतमी ईसिया टक टेल ईसिया वो इंपारी और शीट इले मेरी और पलवरना अंजी की टक टक वसिया ना सलवे से भयपड़ உங்களுக்கு சப்போஸ் முறுக்கு வரல அப்படினு யாராவது ஃபீல் பண்ணீங்கனாக்க பயப்படாதீங்க அந்த உளுத்த மாவுல எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டீங்கனா முறுக்கு நல்லா வந்துரும் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க அந்த முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளவு ஸ்கிரிப்பா நல்லா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த முறுக்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் பை